ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன சொன்னால், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இதுக்கு பல உபகிளைகள் இருக்குது, உப ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது, எல்லாமே சேர்த்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியாக கிழக்கு மாகாணத்தில் இயங்கி வருது. இன்றைக்கி நம்ம ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட உப பிரிவுகள், அதாவது ஃபேக்கல்ட்டிஸ் என்னென்ன சப் கேட்டகரிஸ் இருக்குது, என்னென்ன வகையான பட்டங்கள் வழங்கப்படுது அந்த யூனிவர்சிட்டிஸில், முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு பகுதியான மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மெடிசின் இங்கே கொண்டு வரப்பட்டது கிழக்கு மாகாணத்துக்கு, கிழக்கு மாகாண மக்களுக்காக. இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இப்போது 14 வருஷமாக இயங்கி வருது. 14வது பெட்ச் இப்போது ரன் பண்ணி கொண்டிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேக்கல்ட்டியான மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன எப்படி அது ரன் பண்ணப்படுது, என்னென்ன பட்டங்கள் வழங்கப்படுது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியால், அதோடு சேர்த்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வந்தாரமுலையில் கிழக்கு மாகாணத்தில் இருந்தாலும் அதில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் நகர்பகுதியில் இருக்குது. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஆஃப் பேட்டிக்லோ, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையோட தொடர்பட்டு இருக்கிறதால அந்த ஃபேக்கல்ட்டி வந்து மட்டக்களப்பு நகரில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இருக்காமையில் இருக்குது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹெல்த் கேர் சயின்சஸ் என்ற பேரெலாம் இங்கே அழைக்கப்படுது. இலங்கையில் இருக்கிற வேறு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வந்து வேறு பேர்கள் அழைக்கப்படுறது உண்டு. ஃபேக்கல்ட்டி ஆஃப் எலியட் சயின்ஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹெல்த் கேர் சயின்ஸ், வேறு பேர்களில் அழைக்கப்படுது. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹெல்த் கேர் சயின்ஸில் வந்து MBBS, BSc ஹோனர்ஸ் நர்சிங், ஓவர்சீஸ் செலக்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ்னு 3 பட்டங்கள் வழங்கப்படுது. நர்சிங் டிப்ளமா வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டலால் வழங்கப்படுறதோட BSc நர்சிங் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியால் வழங்கப்படுது. அதோடு சேர்த்து ஓவர்சீஸ் எலெக்டிவ் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட்லேருந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து படிப்பிக்கிற சில செயற்பாடுகளும் இருக்குது. அது குறிப்பிட்ட மாணவர்களுக்கு குறிப்பிட்ட வருஷத்துக்கான அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கும். அது இது MBBS எடுத்துக்கொண்டோம்னா 6 சப் டிபார்ட்மெண்ட்ஸ். முதலாவது வந்து ஹியூமன் பயாலஜி டிபார்ட்மெண்ட், அடுத்து பேத்தோபிசியாலஜி டிபார்ட்மெண்ட், ப்ரைமரி ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், கிளினிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், சப்ளிமெண்டரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அண்டு 6 டிபார்ட்மெண்ட் வந்து MBBS. சில டிபார்ட்மெண்ட் வந்து BSc ஹோனர்ஸ் நர்சிங்குக்கும் சேர்ந்த மாதிரி வரும். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஹெட்டோடாக இருக்கும். அதுக்குள்ளே 4-5 கன்சல்டன்ட் மாதிரி இருப்பாங்க. அடுத்தது வந்து அங்கே லேப் அசிஸ்டன்ட் உதவியாளர்கள் உண்டு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் இருக்கும். 5 வருஷம் ஸ்டடீஸில் வந்து முதல் 2 வருஷமும் ஹியூமன் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டும், மிச்சம் இருக்கிற 3.5 வருஷமும் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளும் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை பற்றி. இதோட சேர்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ஷெடியூல்ஸ் வந்து சப்ஜெக்டில் இருக்குது, பீரியட்ஸில் என்னென்ன பாடங்கள் கற்பிக்கப்படுது என்ற விஷயங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்துருந்த எல்லா நண்பர்களுக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.